ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான சாம்பார் ரெசிபி தான் நான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான். நம்ம பாசிப்பருப்பு சேர்க்கலை, துவரம்பருப்பு மட்டுமே சேர்த்து நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறாங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நீங்கள் அலசி எடுத்துக்கிறீங்க. நல்லா அலசிட்டு நான் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா இந்த கையில் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம மூணு கைப்பிடி எடுத்தாவே நம்ம தாராளமாக ஆறு பேர் அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சாம்பார் ரெடி பண்ணலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்குவோம். குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன். நம்மளோட சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் கூட ஒரு நாலஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறீங்க. பூண்டு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கிறீங்க. சீரகம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சோம்பும் அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு. வெந்தயம் வந்து சும்மா ஒரு பதினஞ்சு பல் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறீங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு அஞ்சாறு பல் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அது கூட சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையே ஒரு குத்து கருவேப்பிலையே நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து கருவேப்பிலை மட்டும் இல்லாமல் அது கூட கொத்தமல்லி நம்ம சேர்த்தோம்னா அதோடய வாசனை நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ கொத்தமல்லி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். அஞ்சு விசில் வந்துட்டாவே நமக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பருப்பு எல்லாமே நல்லா ரொம்பவும் குழையக்கூடாது, ரொம்பவும் பருப்பாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லாவே வெந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பருப்பு நமக்கு வந்து சாம்பார் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நிறையா எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கத்திரிக்காயும் முருங்கைக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம கூட வேணால் என்னென்ன காய் இருக்குதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டுமே சேர்த்து இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெய் வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம காயை வந்து அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காயை வந்து நல்லா வதக்கெடுத்துருங்க அந்த எண்ணெயிலையே. கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது, ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்குறதுன்னா நம்ம அந்த கத்திரிக்காய் மூழ்கி அந்த கத்திரிக்காய் வெந்து வரணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போகிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டேன், காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து அரைச்சிது, அதனால் இந்த ஸ்பூனில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சேர்க்கலை, நம்ம வந்து இதில் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட வாசனை வந்து நமக்கு போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காயும் வெந்துருச்சு, அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிருச்சு. அந்த காய்கறியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளை நல்லா இழுத்துருச்சு. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா பருப்பை பார்த்துருங்க. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாம் வந்து இப்போ அதை வந்து கரண்டி வச்சு நம்ம வந்து நசுக்கிக்கோங்க. ஏன் மசிச்சுக்கலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியும் சரி பூண்டும் சரி ஓரளவுக்கு முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கீங்களா, நம்ம மசிச்சுட்டா நல்லாயிருக்கும். இதுவே நமக்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப வேகலை ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மத்துக்கட்டை வச்சு நீங்கள் நசுக்கிட்டீங்கன்னா பருப்பு வந்து நல்லாவே நமக்கு குழஞ்சது மாதிரி கிடைக்கும். இப்போ எனக்கு பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு, அதனால நான் வந்து கரண்டி வச்சு நசுக்கி விடுறேன். அந்த மாதிரி நசுக்கிட்டாலும் பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி நசுக்குங்க. தக்காளி வந்து ஒன்றும் பாதி இருந்தால் தான் நமக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும், அதனால் ஒன்றும் பாதியமாகவே இருக்கட்டும். இப்போ நான் வந்து காய்கறியெல்லாம் வெந்திருக்கு பார்த்திங்களா, அந்த காயை வந்து இந்த பருப்பு கூடவே நம்ம வந்து சேர்த்துடலாம். பருப்பு கூட சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து கிடையாது, காய் வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஏன்னா எல்லாமே நமக்கு வெந்துருச்சு, அது மட்டும் கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவை விட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு நிறையா புளி தேவைப்படாது, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஊற வச்சு
கரைச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்டில் தான் நம்ம வந்து புளி தண்ணியை வந்து நம்ம அது கூட சேர்க்கணும். நம்ம முன்னாடியே புளி சேர்த்துட்டோம்னா இப்போ காய்கறியெல்லாம் வேகாது, அதனால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் சேருங்க. சேர்த்துட்டு அதே வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும். நம்ம அந்த புளி தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி நமக்கு வந்து கொதிச்சு வரணும், அந்த டைம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிடலாம். நம்ம அதே கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்துலேயுமே எண்ணெய் சேர்த்துருக்கோம், இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து உளுந்தும் கடுகும் சேர்ந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து 2 காஞ்ச மிளகாயை நான் வந்து 2 உடச்சி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுலாம். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீல நீளமாக இருக்குன்னு சின்ன வெங்காயம், அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக லைட்டாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார்லேயே நம்ம பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்துட்டோம், இருந்தாலும் இப்போ சேர்க்கும்போது அதோடய வாசனை வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தாளிக்கும் போதும் நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லாஸ்ட்டில் நீங்கள் வந்து வதக்கி சேருங்க, தாளித்து விடுங்க. அப்போ தான் அந்த சாம்பாருக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசனையும் மனமாகவும் நல்லாவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட்டில் தாளிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தாளிக்காதீங்க. இப்போ தாளித்ததை நம்ம கொண்டு வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுக்கோ பார்த்திங்களா சாம்பார், அந்த சாம்பார் கூட நம்ம வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த சட்டியில் அந்த தாளித்த கடாய் இருக்குது பார்த்திங்களா, அதில் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த அலசி நம்ம வந்து சாம்பார்லேயே ஊற்றிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி சாம்பார் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.